பிகில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ தலை கட்டம் பிகில் தான் ப்ரோ. கைதெல்லாம் ஒரு படமா ப்ரோ பிகில் தான். அதெல்லாம் இது இல்லை, படம் எந்த படம் நல்லா இருந்தாலும் பார்ப்போம். அவ்வளோதான், சமுதாயத்துக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே பார்க்கலாம், ரெண்டையும் பார்ப்போம். என்ன இருக்கு நல்லது தான், அரசியல் பேசுறது நடிகர் அரசியல் பேசுறது நல்லது தான். வேறு யாரும் பேசலை, தைரியமாக பேசுறாரு, படத்தில் வைக்கிறாரு. அதுக்கு நிறைய தடை வரும், தடையை அச்சு தூக்குவார் தலைவர். வெகில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ தலை கட்டம். வெகில்ல என்ன மூணு கேரக்டர் தான் நான் நினைக்கிறேன். ட்ரைலர்லேயே அந்த ராயப்பன், மைக்கேல், பிகில் மூணு கேரக்டர் வருது. அப்பா கேரக்டர் ரொம்ப எதிர்பார்க்குறோம். பிகில் வந்து அவர் விஜயோட நேம் தான் கன்ஃபார்ம். இல்லை அது நல்ல விஷயம் நான் சொல்லியிருக்கிறது, ஏன்னா ஸ்ரீ அவங்க ஒரு லேடியாக இருந்திருக்காங்கல்ல, பப்ளிக்கில் அந்த மாதிரி வச்சது தப்பு. தேட்டருக்குள்ளே அந்த ப்ராப்ளம் இருக்காது, தேட்டரில் வைக்கலாம். அது ஃபேன்ஸ் கோசம் தானே, என்ஜாய் பண்ணுறது கோசம், செலிப்ரேஷன் கோசம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்கணும். அவர் விஜய் சார் சொல்கிற மாதிரி, தளபதி சொல்கிற மாதிரி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாம் என்ஜாய் பண்ணணும். அது ஆமாம், எனக்கு தெரிஞ்சு விஜய் தளபதி சார் படம் கூட யார் விட்டாலும் கொஞ்சம் அவங்களுக்கு ட்ராப் தான் ஆகும். படம் நான் நல்லா இருந்தாலும் சரி, கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் எப்பவுமே தளபதி தான். கைதியும் பார்ப்போம், ஆனால் ஃபஸ்ட்டு எப்பவுமே பிகில் தான், தளபதி தான். வெறித்தனமாக என்ஜாய் பண்ண போகிறோம் பிகில. தளபதி ஃபேன் நான், அதனால் வந்து பிகில் படம் பார்க்க போகிறேன்னு. எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், புரியுதுங்களா? ஆனால் ஒரு படம் இன்னும் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன் நான், மட்டும் பார்க்க மாட்டேன். ஆனால் வந்து பிகில் வந்து நல்ல ஹிட் ஆகும், புரியுதுங்களா? அதுக்கு நீங்கள் வந்து அந்த ட்ரைலர் பத்தில போதும், புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக படம் பார்க்கத்தரலாம். அந்த ட்ரைலர் பத்தி எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் அந்தளவுக்கு நம்ம வந்து தளபதி நம்ம வந்து இது பண்ணியிருக்காரு, புரியுதுங்களா? நல்லா ஃபைட் சீன் நல்லா சூப்பராக இருக்கும். படம் வந்து டூ கேரக்டர்ஸ் நினைக்கிறேன், ஒன்று மைக்கில், நம்ம தப்பிகேல், அது போல் ஓகேங்களா? கைது ஒன்று சொல்ல முடியல, கைது வந்து அவ்வளோ நல்லா தான் இருக்கும், சூப்பராக நடிப்பார். சூர்யாவோட இப்போ வந்து காசில் வந்து இதாகிட்டார், ஃபேமஸ் ஆகிட்டார், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து சூர்யான் வாங்க, இப்போ சூர்யாக்கு மவுஸ் போய் கம்மி ஆச்சு. இப்போ வந்து கார்த்திக் தான், அந்த தம்பிக்கு தான் மவுஸ் அதிகமாக இருக்குது. எங்கள் பேர் கார்த்திக்ன்றாங்கன்னா வந்து கைது நல்லா இதாகும். திருப்பி அந்த கார்த்திகன் கெட்டப்லாம் மறுபடியும் அதான் சார், அந்த கெட்டப் நல்லா இருக்குது சார், கெட்டப் வந்து சூப்பராக இருக்குது. அவருக்கு வந்து என்ன கெட்டப் பிடிக்குன்னா அந்த ரவுடி கெட்டப், அதான் ரொம்ப நல்லா இருக்கும், அவருக்கு சூட்டபுளாக இருக்கும். நான் வில்லேஜ் கெட்டப் அப்படிலாம் அவருக்கும் வந்து சூட்டபுளாக இருக்கும். அவர் கெட்டப் நினச்சா படம் இட்டு சார். அதுபோல் தளபதிக்கு அதே போல் தான் சார், தளபதி வந்து மாஸ் எனக்குமே மாஸ் தான் அவர், புரியுதுங்களா? அவர் வந்தாலே படம் ஓடுறோம், வில்லேஜ் எதிர்பார்ப்பேன். ஆனால் நான் வந்து தளபதி ஃபேன் சார். அதாவது ஃபுட்பால் தான் அதான் சார், நம்ம வந்து அது வந்து நம்ம வந்து இப்போ கொண்டு வரேன் சார். வந்து நம்ம என்ன விஷயம் தெரியாதோ அது தன் விஷயத்தை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு, அதுதான் புரியுதுங்களா? அது வந்து தெரியாத விஷயம் நமக்கு வந்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ வந்து இந்த படம் எடுத்தாங்க கத்தி, அது வந்து விவசாயம் பற்றி எடுத்தாங்க, இப்போ மெர்சல் வந்து எடுத்தாங்க, அந்த ஜிஎஸ்டி வரி பற்றி எடுத்தாங்க, ஓகேங்களா? அதே போல் சம்திங் எதுவும் இருக்கும் படத்தில், அதை நான் வந்து எதிர்பார்க்குறேன் சார். நமக்கு வந்து ரசிகர் அந்த மாதிரிலாம் இது இல்லை, படம் எந்த படம் நல்லா இருந்தாலும் பார்ப்போம், அவ்வளோதான். சமுதாயத்துக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே பார்க்கலாம், ரெண்டையும் பார்ப்போம். என்ன இருக்கு, நான் விஜய் ஃபேன் நான், படமே நல்லா இல்லைனா கூட நாங்கள் ஓடி வச்சிருவோம் எப்படியோ. கைதியும் ஓரளவு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். பாலம் ரெண்டு படமும் ஒன்றும் நல்லா தான் இருக்கும். மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு விஜய் படத்து தான் போவோம் எப்படியோ. நான் போயிட்டு அன்றைக்கே கூட கைதி போனால் போவோம். ஆமாம், எப்பயுமே அது பிளாக் பஸ்டர் தான் ஆகும், தெரியும். தளபதி படம்னாலுமே எப்படியும் பிளாக் பஸ்டர் தான் ஆகும். இன்னும் இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஆகும் நம்புறோம். படம் வரும்போதும் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண தான் இருப்பார் தளபதி, அவர் தெரியல. பிளாக் பஸ்டர் தான் கொடுப்பார் அவர். மூணு சொல்கிறாங்க, தெரில எத்தனைன்னு கரெக்டான்னு, பார்த்தா தான் தெரியும். டீம் விஜய் நேம் தான் காட்டாங்களே, இது ராயப்பன், பிகில், அப்புறம் வேறு ஏதோ நேம் சொல்லி மைக்கேல் சொல்லியிருந்தேன், மூணு கேரக்டர். பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், எக்ஸைட்டாக தான் இருக்குது. தளபதி படம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது, அப்படியே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்பவுமே இருக்க எக்ஸைட்மெண்ட் தான். தீபாவளி எங்கள் எங்கள் தளபதி தீபாவளி தான், எப்படி சொல்கிறது? எல்லா படத்துலையும் ஒரு சீன் எங்கள் இதெல்லாம் ஒரு எடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி தான் எதனா கண்டுபிடித்து கண்டுபிடிச்சுன்னு தான் இருப்பாங்க எல்லோரும். அதுக்கு என்ன பண்ணுறது, அரசியல் இருக்குமான்னு தெரியல, சோஷியல் மெசேஜ் ஆனால் கண்டிப்பாக இருக்கும் நினைக்கிறேன். பிகில் தான் ப்ரோ, விஜய்க்கு வந்து அந்த ரவுடி கேரக்டர் பிகிலேன்னு வருவாங்க, அந்த கேரக்டர் எக்ஸ்பெக்ட் பெண்கள் அதான். இந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா ஹிட் ஆகணும் கண்டிப்பாக. அதில் தளபதி வந்து சொல்லியிருக்கா போல், பெண்களை பற்றி, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறது, அதெல்லாம் ஒரு இது தான் ப்ரோ. இந்த இப்போத்தி சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு முன்னுரிமை இல்லைல்ல, அதனால் இப்போ எடுக்கிறது அட்லீஸ்ட் கொஞ்சம் இதோ பாராட்டு அவருக்கு ஒரு ஹிட்டாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு பெண்களுக்கு உரிமைப்படு, அப்புறம் தான் கலந்துக்கலாம். சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரிஞ்சு பிகில் தான் ப்ரோ. இந்த கான்செப்ட் எதிர்பார்க்கணும்.
வெயிட்டிங் ப்ரோ, பிகிலுக்கு வெயிட்டிங் ப்ரோ. இப்போ விட்டா விடா ப்ரோ, அப்படியே போய்டுவோம் ப்ரோ. அதெல்லாம் இல்லை ப்ரோ, நான் கேட்டு போயிடுவேன் ப்ரோ. லீவ் கேட்டு படம் தான் ப்ரோ முக்கியம், கான்செப்ட் முக்கியம் இல்லை, முக்கியமான கான்செப்ட் வேறு. பிகில் தான் ப்ரோ, கைதிலாக ஒரு படமாக ப்ரோ, பிகில் தான். தெரில ப்ரோ, ஏதோ ஒன்று இந்த தளபதி நடிகிறார்ல அது போதும் ப்ரோ. பெண்ணுக்கோசம் எடுத்துருக்காரு ப்ரோ படத்தை, தெரியலையே ப்ரோ. பார்த்தா தெரியும் படம், பயங்கரமாக இருக்கும் ப்ரோ, வெட்டித்தனமாக இருக்கும் ப்ரோ. பசங்கள் எல்லாருமே ஆர்வலாக இருக்கும் ப்ரோ. டிக்கெட்லாம் கட்சிச்சு ப்ரோ, எல்லாம் ஒன்றா போய்.